கொரியாங்கிற பேரை கேட்டாலே நார்த் கொரியாவோட சர்வாதிகாரி கிம் ஜாங் உன் தான் உங்க எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஆனா கொரியர்களோட கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நார்த் கொரியா சவுத் கொரியான்னு ரெண்டு நாட்டிலயுமே பல விஷயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி கொரியா பத்தி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத சில உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ட்ரெடிஷனல் க்ளோத்திங் ஃபார் கொரியன் நியூ இயர். இந்தியாவில் வாழற மக்கள் முக்கியமான கலாச்சார திருவிழாக்களுக்கு பாரம்பரிய உடை அணியற மாதிரி கொரியர்களும் அவங்களோட கொரியன் நியூ இயரை கொண்டாடுறப்போ அவங்களோட பாரம்பரியமான உடைகள் அணியறதை தொடர்ந்து பின்பற்றவும் செய்யறாங்க. 17 மற்றும் 18 நூற்றாண்டுகள்ல இருந்த ஜோசியன் டைனஸ்டியில இருந்து இந்த கலாச்சாரம் கொரியர்களால பின்பற்றப்பட்டு வருது. ஸ்டார்விங் சோல்ஜர்ஸ். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஆயுத பரிசோதனை பண்ணி மற்ற நாடுகளை பகிச்சுக்கிறதுனாலையும் சர்வாதிகாராட்சி நடக்கிறதுனாலையும் மற்ற நாடுகள் கூட ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால உணவுகளை இறக்குமதி பண்ணிக்கிறதுல கூட நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால சொந்தமா விவசாயம் பண்ணி உணவுகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் சோறு உண்டு. அதனால மழை பெய்யாதப்போ விவசாயத்தில் உற்பத்தி குறைவா இருக்கிறப்பவெல்லாம் நிறைய பேர் அங்க பசியினால இறக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பக்கத்து நாட்டுக்காரங்க சாப்பாடு கொடுக்கலான முன்வந்தாலுமே கூட கிம் ஜாங் உன்னோட சர்வாதிகார அரசு அதை ஏத்துக்காம மறுத்துரும். இப்படிப்பட்ட பசி பிரச்சனை உணவு பிரச்சனை காரணமா பொதுமக்கள் மட்டும் அங்க பாதிக்கப்படல, நார்த் கொரியாவோட மிலிட்டரியுமே கூட பாதிக்க தான் செய்யுது. அங்க இருக்கிற ராணுவ வீரர்கள் எந்த மாசத்துல என்ன உணவு சாப்பிடணும், எவ்வளவு அளவுக்கு மட்டுமே சாப்பிடணும்னு கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டு. நல்லா சாப்பிட்டு தெம்ப வேலை செஞ்சு நாட்டை காப்பாத்துற ராணுவ வீரர்களே நார்த் கொரியாவில நாருந்தோளுமா தான் இருக்காங்கன்னா அந்த நாட்டுல வாழற ஏழைகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ மெனி கிம்ஸ். நார்த் கொரியாவில் வாழற மக்கள் அவங்க வாழற வீட்டில் அவங்க போட்டோவை வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ கிம் ஜாங் உன் ஃபேமிலியோட போட்டோவை கண்டிப்பா ஃப்ரேம் போட்டு தொங்க விட்டு ஆகணும். இல்லனா கொரியன் கவர்மெண்ட் போட்டோ மாட்டாத அந்த குறிப்பிட்ட குடும்பத்தையே தொங்க விட்டுருவாங்க. வீடுகளில் மட்டுமல்ல நார்த் கொரியா நாடு முழுக்கவே உப்பன பூசணிக்கா மாதிரி இருக்கிற கிம் ஜாங் உன்னோட குடும்ப போட்டோவையும் உருவச்சிலைகளையும் பில்போர்ட்ஸையுமே பல இடங்கள்ல அங்க பார்க்க முடியும். டிரான்ஸ்போர்ட் சப்சிடிஸ் ஃபார் பிரெக்னன்ட் உமன். June 2022 வருஷம் சவுத் கொரியன் கவர்மெண்ட் கருவுற்று இருக்கிற பெண்களுக்கு உதவுற விதமா ஒரு சப்சிடி பாலிசியை கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி சவுத் கொரியாவில 6 மாசத்துக்கு மேல தங்கி இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணி இந்த சலுகையை பயன்படுத்திக்க முடியும். அரசாங்கம் பிரெக்னண்டா இருக்கிற அந்த குறிப்பிட்ட பெண்ணோட கிரெடிட் கார்டுல $540 அமௌண்ட் கிரெடிட் கார்டுல பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருவாங்க. அது அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கேஸ் பில்ஸ், ஹாஸ்பிட்டல் செலவு மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். டிராபிக் லேடிஸ். வடகொரியாவில போக்குவரத்தை கண்காணிக்கவும் கண்ட்ரோல் பண்ணவும் பெண்கள் தான் அதிகமா அங்க பயன்படுத்தப்படுறாங்க. 17 வயசுல பள்ளிக்கூட படிப்பு முடிக்கிற பெண்கள் அதிகபட்சமா 26 வயசு வரைக்கும் டிராபிக் கண்ட்ரோலர்ஸா அங்க வேலை செய்யலாம். பெண்கள் இந்த வேலையை கவனமா செய்யறதுனால நிறைய விபத்துகள் தடுக்கப்படுறதா நம்புறாங்க கொரியன் கவர்மெண்ட். கிவிங் அண்ட் ரிசீவிங் கிஃப்ட்ஸ். தென்கொரியர்களோட சில பழக்க வழக்கங்கள் குடும்ப உறவுகளுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் மாதிரியான விஷயங்கள் பலதும் இந்தியர்களோடையும் ஒத்து போகிறத பார்க்க முடியும். அதனாலதான் நிறைய கொரியன் படங்களையும் வெப்சீரிஸையும் இந்திய மொழிகள்ல டப்பிங் பண்றாங்க. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள்ல 1வது இடத்துக்கு சாப்பிட போனா பில்ல ஷேர் பண்ணிக்கிறது குறைவா தான் நடக்கும். மத்தபடி மேக்சிமம் அவங்கவுங்க பில்ல அந்த தனிப்பட்ட நபர் மட்டுமே பே பண்ணி ஆகணும். ஆனா கொரியாவில ஒரு குரூப் சாப்பிட போனா இல்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணா ஒருத்தர் பில்ல இன்னொருத்தர் பே பண்ண போட்டி போடுவாங்க. அதுல எந்த பாகுபாடுமே இருக்காது. அதே மாதிரி சவுத் கொரியாவில யாருக்காவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கற வாங்கிக்கிறவர் இதுதான் சான்ஸ்னு உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு 4 தடவையாவது அதை பெருந்தன்மையா வாங்கிக்க மறுக்கணும். அதுக்கப்புறம் தான் வாங்கிக்கணும்னு சொல்லி ஒரு பழக்கம் அங்க இருக்கு. அதே மாதிரி பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் பேங்க் பக்கமே போவாங்க. ஏன்னா அவங்களோட டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தேவையில்லாம வெளியே தெரியறதை விரும்புறதல்ல கொரியர்கள். ஸ்குவாலிட் லிவிங் கண்டிஷன்ஸ். என்னதான் நார்த் கொரியா தன்னோட மிலிட்டரியை பலம் வாய்ந்த ஒன்னா உலகத்துக்கு முன்னாடி காமிச்சுக்கிட்டாலும் உண்மையில வடகொரிய ராணுவ வீரர்களோட நிலைமை மோசமானதா தான் இருக்கு. புதுசா ராணுவத்துல சேர்ற வீரர்களுக்கு அங்க போதுமான வசதிகள் உடனே கிடைக்காது. ஒரு சின்ன காங்கிரீட் ரூமை 20 பேர் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கணும். சீப்பான விஷயங்களும் குறைவான வசதி கொண்ட பொருட்களும் இடமும் தான் கிடைக்கும். தண்ணி கிடைக்கிறதும் கஷ்டங்கிறதுனால அவுட் சைட்ல தான் அவங்க யூனிஃபார்ம்ஸ் அவங்களே துவைச்சுக்கணும். ராணுவத்துல சேர்ந்ததுல இருந்து 8 வருஷம் வரைக்கும் இதே நிலைமை தான் நீடிக்கும். இப்படி மோசமான காற்றோட்டம், குறைவான வசதி, மிக மோசமான சுகாதாரம், நிறைய பேர் நெருங்கி வாழற சூழ்நிலைன்னு சொல்லி பல காரணங்களால நிறைய பேர் நோய் தொற்றுகளும் அவங்களுக்குள்ளார பரவ ஆரம்பிக்கும். 2000 வருஷங்களோட ஆரம்பத்துல நார்த் கொரியாவில ராணுவ வீரர்கள் தான் சார்ஸ் மாதிரியான வைரஸ்களுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபோர்ஸ்ட் டு பூ. விவசாயம் பண்றப்போ பயிர்கள் செழிப்பா வளர உரங்கள் அவசியமான ஒண்ணுதான். ஆனா நார்த் கொரியா பெருசா பக்கத்து நாடுகள் கிட்டையும் உலக நாடுகள் கிட்டையும் ஏற்றுமதி இறக்குமதியில ஈடுபடலங்கிறதுனால கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதே அங்க ரொம்பவும் ரேரான விஷயம் தான். அதனால தான் நார்த் கொரியன் கவர்மெண்ட் இயற்கை உரம் வேணுங்கிறதுக்காக நாட்டுல வாழற ஒவ்வொரு மனிதர்களும் 100 கிலோ அளவுக்காவது அவங்களோட மனித கழிவுகளையே சேகரிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு வினோதமான கவர்மெண்ட் உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது. மக்கள் சாப்பிட சோரே இல்லாம சாகுறப்போ, அதாவது மனுஷங்க வயிறே நிறையாதப்போ, வீட்டுல இருக்கிற கக்கூஸ் மட்டும் எப்படி நரம்புங்கிறது இந்த கிம் ஜாங் உன் மண்டைக்கு என்னைக்கு தான் உரைக்க போகுதுன்னு தெரியல. பிரெயின் வாஷ்ட் ஃப்ரம் பர்த்.
மக்களுக்கு சரியா சாப்பாடு இல்ல, ராணுவ வீரர்களே கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு நார்த்கொரியாவை பத்தி பல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் எப்படி ராணுவத்துல மட்டும் இவ்வளவு பேர் சேர்றாங்கன்னு கேட்டா, கிம் ஜாங் உன்னோட குடும்பம் பண்ற மூளை சலவை தான் முக்கியமான காரணம். ஏன்னா வடகொரிய குழந்தைகளை அங்க 4 வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது ஆரம்பிச்சு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிம் ஜாங் உன் மட்டும்தான் சிறந்த தலைவர், நல்லவர், வல்லவர்னு அந்த பூசணிக்கா தலையனோட சர்வாதிகாரத்துக்கெல்லாம் ஒரு நம்பும்படியான காரணத்தை சொல்லி குழந்தைகளை ட்ரெயின் பண்றதோட மட்டும் இல்லாம மிலிட்டரியில தான் சேரனுங்கிற ஐடியாலஜிய குழந்தைங்க நர்சரி ஸ்கூல்ல வளர்றப்ப இருந்தே அவங்க மண்டையில ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க. கார்ட்டூன்ல ஆரம்பிச்சு காமிக்ஸ் புக் வரைக்கும் ஆயா வடசோட்ட கதை இருக்குதோ இல்லையோ, ஆர்மி ஆபீசரும் ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டு தான் அதுல கட்டாயம் இடம் பிடிச்சிருக்கும். கிம் குடும்பத்துக்கு எப்படி விசுவாசமா இருக்கணும், கிம்மோட குடும்ப ஆட்சிக்கு எப்படி அவங்க துப்பாக்கியும் குண்டு மாதிரி இருந்து சேவை செய்யணுங்கிறத ஸ்கவுட் மாதிரியான அமைப்புகள் மூலமா மாணவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மூளையில ஏத்துக்குவாங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு அறிவு பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்க கூடிய திறமை ஆரம்பத்துல இருந்தே இல்லாம போயிடும். அப்படியே மீறி சிந்திச்சாலும் வடகொரியாவில பிறந்ததுக்கு கிம் ஜாங் உன் குடும்பத்துக்கு அணு ஆயுதம் தயாரிச்சு கொடுக்க மட்டும்தான் அது உதவும். ஈட்டிங் லைவ் ஆக்டோபஸ். தென்கொரிய மக்கள் ஆக்டோபஸை உயிரோட அறுத்து சாப்பிடுவாங்க. கொரியாவோட எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கனாலும் இது கிடைக்கும். சோனாக்ஷி, ஆக்டோபஸ் சஷிமின்னு பல பெயர்கள் ஆக்டோபஸ்களை துண்டு துண்டா வெட்டி அசைற டென்டக்கல்ஸோட ஏதோ நூடுல்ஸ் மாதிரி அதை சாப்பிட கொடுக்கறாங்க. கொரியர்கள் மட்டுமில்ல, வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுமே கூட இந்த லைவ் ஆக்டோபஸை விரும்பி சாப்பிடவும் செய்யறாங்க. வர்க்கஹாலிசம் இஸ் ஏ பிக் டீல். தென்கொரியாவில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமே 10 மணி நேரம் வேலை கட்டாயங்கிறது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். வாரத்துக்கு கண்டிப்பா 60 மணி நேரம் அங்க வேலை செஞ்சே ஆகணும். கடைசியா 2018 தான் 60 மணி நேரத்தை 52 மணி நேரமா சவுத் கொரியன் கவர்மெண்ட் குறைச்சிருந்தாங்க. அதுக்கும் கீழே வேலை செஞ்சா வேலை போயிடும். இல்லனா அந்த ரூல வேணும்னே வயலேஷன் பண்ணது தெரிஞ்சாலோ ஏமாத்தினாலோ 2 வருஷம் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம். இல்லனா குறிப்பிட்ட தொகையை அபராதமா கட்ட வேண்டியிருக்கும். தி டோன்ட் ஈட் டாக்ஸ். பொதுவா கொரியர்கள்னாலே நாயை சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு உலகத்துல இருக்கிற பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது உண்மையும் கூட. கடந்த காலங்கள்ல கொரியர்கள் சிக்கன், பீஃபை விடவும் டாக் மீட்டை தான் அதிகமா சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா சமீபத்திய வருஷங்கள்ல இந்த பழக்கம் கொரியர்கள் மத்தியில குறைஞ்சிருக்கிறதாம சொல்லப்படுது. 2020 வெளியான ஒரு சர்வேல அங்க ரெஸ்டாரண்ட்ல மக்கள் டாக் மீட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுற சதவிகிதம் நிறையவே குறைஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. அதாவது 60% வரைக்கும் அது குறைஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. ரெஸ்ட்ரிக்டட் ஃபேஷன். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்க வாழற மக்கள் என்ன மாதிரியான உடை அணியணும், எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணுங்கிறதையும் அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். அதையும் மீறி யாராவது அவங்க இஷ்டத்துக்கு உடை அணிஞ்சாலோ இல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டாலோ கடுமையான தண்டனைகள் உண்டு. தி ஹாவ் நோ சாய்ஸ். வடகொரியா ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிற தேசம்ங்கிறதுனால அங்க வாழக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் சாய்ஸே இருக்காது. 17 வயசு முடிஞ்ச உடனேயே அங்க வாழக்கூடிய ஆண்கள் கட்டாயம் ராணுவத்தில் இணைஞ்சாகணும். அரசியல்வாதிகளோட வாரிசுகளுக்கு மட்டும் இதுல விதிவிலக்கு உண்டு. கிம் ஜாங் உன் தான் அந்த மிலிட்டரிக்கு கமாண்டர். ஆனா அவர் எந்த ராணுவ சேவையவும் ஒரு வீரனா செய்யணுங்கிற அவசியம் இல்ல. கொரியன் சோஜு. உலகம் முழுக்க பிரபலமான ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா அது வோட்கா தான். ஆனா கொரியாவை பொறுத்த வரைக்கும் சோஜுங்கிற ஸ்பிரிட் தான் பிரபலமானது. வோட்காவில 40% ஆல்கஹால் கலந்துருந்தா சோஜுவில 20% மட்டும்தான் ஆல்கஹால் இருக்கும். அதோட சோஜுங்கிற இந்த மதுபானம் கொரியாவை தவிர நிறைய ஏசியன் கண்ட்ரீஸ்லயும் கலிபோர்னியா, நியூயார்க் உள்ளிட்ட இடங்கள்லயுமே பிரபலமானது. மேஜிக் மெடிசன். உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளையும் ஒரே மருந்துனால குணப்படுத்துற வேலையை அமெரிக்காவில கூட செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா வடகொரியாவில அப்படி ஒரு மருந்து இருக்கு. 2015 வடகொரியாவோட அபிஷியல் கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி அவங்க வெப்சைட்ல ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தது. அது என்னன்னா அவங்க நாட்டு சயின்டிஸ்ட் கும்டாங் டூன்னு ஒரு தடுப்பூசிய கடந்த 1996 கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. 2006 மற்றும் 2013 இடைப்பட்ட காலங்கள்ல அங்க கொடிய பறவை காய்ச்சல் பரவனப்ப கூட இந்த மருந்து தான் பயன்படுத்தப்பட்டதாகவுமே குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டுமில்ல, இந்த மேஜிக் மெடிசன் டயாபெட்டிக்ஸ், ட்ரக் அடிக்ஷன், பறவை காய்ச்சல், எய்ட்ஸ், இதய நோய்கள், ஆண்மை குறைவு, சாதாரண சளி, கம்ப்யூட்டர் வைரஸ், தூக்கமின்மை, எபிலெப்சி, சிஸ்டிடிஸ், ஹெபடைட்டிஸ், டியூபர்குலோசிஸ், எல்லா விதமான கேன்சர் டைப்ஸ், வெனியல் டிசீசஸ், வயசாகிறது தடுக்கிறது, கதிரியக்க எதிர்ப்பு தன்மை, சார்ஸ், எபோலான்னு காதல கேட்டாலே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை பிரச்சனைகளையும் இந்த ஒரே மருந்து தீக்கிறதாகவும் குறிப்பிட்டு இருந்தது வடகொரியா. அது மட்டுமில்ல, இந்த மருந்துல ஜின்செங் அப்படிங்கிற உட்பொருளும் கொஞ்சமா தங்கம் மற்றும் பிளாட்டினம் மாதிரியான உலோகங்களுமே கலக்கப்பட்டிருக்கிறதாம சொல்லி தலை சுத்த வச்சிருந்தது வடகொரியா. இதை கேட்கிற நாம பைத்தியமா இல்ல வடகொரியா பைத்தியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபேக் மிசைல்ஸ் எவ்ரிவேர். வடகொரிய ராணுவம் அப்படியே ரஷ்ய ராணுவத்தை காப்பி அடிக்கிறத பார்க்க முடியும். அதே சமயம் வடகொரிய ராணுவம் அவங்க கிட்ட நிறைய ஆயுதங்களும் ஏவுகணைகளும் இருக்குங்கிறத உலகத்துக்கிட்ட காமிக்கவும் எதிரி நாடுகளை மிரட்டவும் ஒவ்வொரு தடவை ராணுவ அணிவகுப்பு நடத்துறப்போ அதுல நிறைய போலியான ஏவுகணைகளையும் பரேட் நடக்கிறப்போ கலந்து விட்டுருவாங்க. கடந்த 2017 தான் கிம் ஜாங் உன்னோட இந்த பித்தலாட்டம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பீன் லீவ். மே 2021 நார்த் கொரியன் சுப்ரீம் லீடரான கிம் ஜாங் உன் ராணுவ வீரர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி அவங்க சாப்பிடுற உணவுல பீன்ஸ் கொட்டைகள் அடிப்படையாக
கொண்ட ஒரு டிஷ்ஷாவது எடுத்துக்கணும்னு ஒரு உத்தரவை கொண்டு வந்தாரு. அது மட்டுமில்ல, ரூரல் ஏரியாவில இருந்து வரக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்க கிராமத்தில் இருக்கிற விவசாய நிலங்கள்ல இருந்து பீன்ஸ் கொட்டைகளை கட்டாயம் சேகரிச்சு கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அவங்களுக்கு வருஷத்துல 10-14 நாட்கள் விடுமுறையும் கொடுக்கப்படுது. அந்த நேரத்துல ஒவ்வொரு ராணுவ வீரரும் குறைஞ்சது 300 கிலோ பீன்ஸையாவது கொண்டு வரணும். அது கிடைக்கலனா சோளம் அரிசி மாதிரியான பொருட்களையாவது கட்டாயம் கொண்டு வந்துதான் ஆகணும். மற்ற நாடுகள் எல்லாம் அரசாங்கம் ராணுவத்துக்கு செலவு பண்ணி சோறு போடுறப்போ வடகொரியாவில ராணுவ வீரர்கள் தான் அவங்க மிலிட்ரிக்கு சோறு போட வேண்டிய நிலைமை இருக்கு. விமன் இன் மிலிட்ரி. வடகொரிய ராணுவத்துல பெண்களுக்கும் இடம் உண்டு, ஆனா பெண்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவமும் இருக்காது, பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும். குறிப்பா நார்த் கொரியன் மிலிட்டரியில வேலை செய்யக்கூடிய பெண்கள் அன்ஹெல்த்தியான கண்டிஷன்ல தான் இருப்பாங்க. ராணுவத்துல சேர்ந்த முதல் 6 மாசத்துக்கு இடைவிடாத கடுமையான பயிற்சிகள் இருக்கும். அதோட ஊட்டச்சத்து குறைபாடும் உருவாகுங்கிறதுனால அது பெண்களை பலகீனமா மாத்துறதோட சில பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியவே நிறுத்திடும். மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம தடுக்கவுமே கூட நார்த் கொரியன் மிலிட்டரி இந்த மாதிரி மால் நியூட்ரிஷனை ஏற்படுத்துறதாவுமே கூட சொல்லப்படுது. அப்பதான் பெண்கள் மாதவிடாய் இல்லாததுனால தொடர்ந்து ராணுவத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்கிறது நார்த் கொரியா மிலிட்டரியோட திட்டமாகவுமே கூட இருக்கலாம். அது மட்டுமல்ல 2017 வரைக்கும் நார்த் கொரியன் மிலிட்டரி விமன் சோல்ஜர்ஸ்க்கு சானிட்டரி ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக வெறும் துணி பேண்டேஜஸ் மாதிரியான பொருட்களை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல மிலிட்டரிக்குள்ள ஏதாவது பாலியல் அத்துமீறல்கள் நடந்தால் மிக கடுமையான தண்டனைகளும் கிடைக்கும். ஃபைனலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.